வேந்தரின் 11 மணி செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு, நாடு முழுவதும் 800,000 மாணவர்கள் பங்கேற்பு. ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகள் 5 பேர் சுட்டுக்கொலை, பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழப்பு. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 180 மையங்களில் நடைபெறுகிறது. வெப்பத்தின் தாக்கம் இன்று முதல் குறையும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் 72 நகரங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. யுபிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தும் இத்தேர்வை சுமார் 800,000 பேர் எழுதி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் சுமன். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தப்படும் யுபிஎஸ்சி தேர்வுகள் இன்று நாடு முழுவதும் 72 மையங்களில் தொடங்கியது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் உள்ளிட்ட பதிவுகளுக்கு 800,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இந்த ஆண்டு சிவில் சர்வீஸ் பணியில் அடங்கிய 896 பதவிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த பிப்ரவரி 19 தேதி யுபிஎஸ்சி அறிவித்திருந்தது. மார்ச் 18 தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்க அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த தேர்வு இந்தியா முழுவதும் சுமார் 1,000,000+ அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 800,000 பேர் இந்த தேர்வை எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான முதல் நிலை தேர்வு இன்று நடக்கிறது. இந்தியா முழுவதும் சுமார் 22 நகரங்களில் இந்த தேர்வானது நடக்கிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, வேலூர் உள்ளிட்ட 5 நகரில் மட்டும் இந்த தேர்வு நடக்கிறது. காலை 9:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை பொது அறிவு தேர்வும், மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை திறன் அறிவு தேர்வும் நடக்கிறது. தேர்வு நடைபெறும் அனைத்து மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கட் ஆஃப் முறையில் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் அடுத்த கட்டமாக எழுத்து தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வு இருக்கும். இந்த நேர்முக தேர்வு மட்டும் டெல்லியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற தேர்வுகள் அனைத்தும் விருப்பப்படும் எழுதங்களில் தேர்வர் எழுதி கொள்ளலாம். முன்னதாக கடந்த ஏப்ரல் 30 தேதி ஹால் டிக்கெட்டுகள் ஆன்லைன் வெளியிடப்பட்டுள்ளன. ஹால் டிக்கெட்டுகளை தேர்வர்கள் இன்று அடையாள அட்டையுடன் தேர்வு எழுதும் மையங்களுக்கு வந்திருந்தனர். அவர்களை பலத்த சோதனைக்கு பிறகே காவல்துறையினர் தேர்வு மையத்துக்குள் அனுமதித்திருந்தனர். 11:30 மணி அளவில் பொதுநாறு தேர்வு நடைபெற இருக்கிறது. நான் சிதம்பரத்திலேருந்து வரேன். நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் இந்த இயர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிறேன். நான் லாஸ்ட் 6 மந்த்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. 2 பேப்பர் இருக்குது, GS-1 இருக்குது, CSAT இருக்குது. மார்னிங் செஷன் வந்து GS இருக்கும், மதியானம் லைக் 12:30 to 4:30 வந்து CSAT இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி மை 3rd அட்டெம்ப்ட். அண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் யூபிஎஸ்சி இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் தான் வில் கம் டு நோ லைக் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எப்படி இருக்குது, என்ன செட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜார்க்கண்ட் மாநிலம் தும்காவில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் வீரமரணம் அடைந்தார். தும்கா பகுதியில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் நுழைந்த மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் மாநில காவல்துறையினரும் இணைந்து தக்க பதிலடி கொடுத்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே பல மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதில் 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் வீரமரணம் அடைந்தார். படுகாயமடைந்த மேலும் 4 வீரர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி வருவதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. बॉर्डर पे पड़ता है, वहाँ पर हमको इनपुट मिला था कि पूरा दस्ता वहीं पर कुछ 3-4 दिनों से वहीं पर कैंप कर रहा है. उसी के आलोक में हमने एक जॉइंट ऑपरेशन प्लान बनाए थे SSB और जिला पुलिस के द्वारा, और जिसमें हमारे सूचना के अनुसार जो है अभी 4 या 5 नक्सल को गोली लगा हुआ है. हमारा सर्च ऑपरेशन भी चल रहा है. 5 जवान को घायल हुए हैं
और उसमें तीन जवान जो है बहुत छोटा घायल है और उसमें कोई सीरियस बात नहीं है। புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்வதற்கான ஆன்லைன் நுழைவுத் தேர்வு புதுச்சேரியில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ஜிப்மரில் 150 இடங்களும் காரைக்கால் கிளையில் 50 இடங்களும் என 200 இடங்களுக்காக நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதிலும் உள்ள 25 மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள 280 மையங்களில் 184,772 பேர் எழுதி வருகின்றனர். இந்த தேர்வை காலையில் 94,073 பேரும் மாலையில் 90,199 பேர் என இருவேளையில் தேர்வுகளை எழுதுகின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் முழுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் மட்டும் 7 மையங்கள் அமைக்கப்பட்டு 2,779 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர். தேர்வு முடிவுகள் ஜூன் 21 தேதிக்குள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கலந்தாய்வு ஜூன் இறுதி வாரத்தில் நடைபெறும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவு சின்னத்திற்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயிர் தீர்த்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் மோடி தலைமையிலான கேபினட் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். தில்லியில் உள்ள அலுவலகத்தில் அவர் நேற்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் தில்லியில் உள்ள காவலர் நினைவு சின்னத்திற்கு சென்ற அமித்ஷா உயிர் நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவருடன் காவல்துறை உயரதிகாரிகள் உடனிருந்தனர். भाई धक्का मत दो यार। கோடை விடுமுறைக்கு பின் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 14 முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை விடப்பட்டது. இதனிடையே வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போவதாக வதந்திகள் பரவிய நிலையில் திட்டமிட்டபடி பள்ளிகள் நாளை திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மாநகராட்சி, நகராட்சி மற்றும் தனியார் பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ளன. இதையொட்டி பள்ளி திறக்கப்படும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்து வருகிறது. ஒரு சில மழையிலே பள்ளிகள் மற்றும் பள்ளி திறப்பை ஜூன் 7 மாற்றி வைத்துள்ளன. மக்களவைத் தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை 10 திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அத்துடன் திமுக மாவட்ட செயலர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கூட்டமும் நாளை காலை நடைபெற உள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலர்களும் திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பின் பெறும் இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் இன்று முதல் குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் கடந்த மே 4 தொடங்கி 28 தேதியுடன் நிறைவு பெற்றது. அந்த காலங்களில் பல இடங்களில் 100 தாண்டி வெயில் கொளுத்தியது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியிருப்பதன் காரணமாக காற்று தமிழகத்தின் உள்பகுதியை நோக்கி வரும் என்றும் இதனால் தமிழகத்தில் இன்று முதல் வெப்பத்தின் தாக்கம் குறைய தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுவோம், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.